ப்ராசஸ் போயிட்டுருக்குது. நம்ம மொத்தம் வந்து 30 இடத்துல நீலகிரி மற்றும் நம்ம பஃபர் ஏரியாவிலையும் வந்து கேமராக்களை வைத்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குறைய 2 டைம் வந்து கேமராலேருந்து பிக்சர்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு டைகர்ஸ் வந்து சில இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அதனால் டைகர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிறோம். சில இது வந்து அன்ஐடென்டிஃபிகேஷன்னா இருக்குது. ஸோ அதனோட சில ஹேர் சாம்பிள், சில ஸ்கேட் சாம்பிள்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம சிசிஎம்பி ஹைதராபாத், அதுக்கடுத்து ஏஏடபிள்யூசி சென்னைக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட அந்த 4 கப்போட ஜென்டிக் மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு சாம்பிள் கிடைக்கும் போதும் அதை நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த பர்டிகுலராக அந்த ஃபீமேல் வந்து, ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப டைகர் இருக்குது, அதனால் இன்னும் நம்ம வந்து ஒரு எப்படியும் வந்து கேமரா ட்ராப்னாலே ஒரு 45 நாள் நம்ம வந்து பண்ணி ஆகணும். எப்போவுமே அது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் அதை பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டைம் ஆகும். இது வந்து நம்ம ஏன்னா அனிமல்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், வைல்ட் அனிமல் வந்து டக்குன்னு நம்மளால் வந்து இதுதான் அப்படிங்கிறது ப்ராப்பராக இது பண்ண முடியாது. ஸோ ஆனால் அந்த பணி வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கிறோம். இல்லை இல்லை, நான் வந்து என்னென்னாங்க, அசிய வனத்துறை நாங்கள் வந்து என்ன நம்ம வந்து பண்ணணும் ஒவ்வொரு இதுக்கும் அதை நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு கப்பு வந்து இறந்துருக்கு அப்படின்னா அப்போ அந்த கப்பு முதல்ல வந்து நம்ம தாய் இருக்குன்னு நினச்சோம், பட்டு கப்பு இறந்ததுக்கப்புறம் நம்ம தாய் அங்கே இல்லைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த தாய் அங்கே இருந்ததா, இல்லை விட்டுட்டு போயிருச்சா, இல்லை வேற ஒரு அனிமலோட வந்து ஃபைட் ஆகி இறந்துருக்குதா, அந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம வந்து அதை பார்த்துட்ருக்குறோம். ஆனால் வந்து நம்ம எடுத்து இது யாருக்குமே தெரியாது, யாருமே வந்து இது இப்படி தான் இறந்துன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள், யாருமே சொல்ல முடியாது. எல்லாம் வந்து சொல்லிக்கிறது தான், பட் ஆனால் நம்ம வந்து அது எப்படி காணாமோ அது இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம வந்து பொறுமையாக இருந்து நம்ம இன்டென்சிவ் சர்ச்சு, கேமரா ட்ராப் டெக்னிக்ஸு, அதுக்கடுத்து அங்கே இருக்கிற ஸ்கேட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ சாம்பிள் அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். அது நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இங்கே இன்றைக்கி வந்து இந்த கப்பு இறக்குறது இன்றைக்கி இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் 8 கப்பு இறந்துருக்குது, பெஞ்சு டைகர் ரிசர்வில் வந்து 2 கப்பு இறந்துருக்குது. அதனால் வந்து என்னென்னா நம்மளோட பாப்புலேஷன் வந்து ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு மொத்தம் இறப்புகள் வந்து மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். இருந்தாலும் வந்து நம்ம அதை என்னென்னு பார்க்கணும். ஒரு சைடு வந்து டைகர் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முக்கியமாக மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், நம்மளுடைய வெஸ்டர்ன் கார்ஸ் லேண்ட்ஸ்கேப் இங்கெல்லாம் வந்து டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அதனோட புது புது அந்த யங் ஜெனரேஷன் வரும்போது அதுக்கு தனியான ஒரு வாழ்விடத்தை தேடும்போது அதனோட டெரிட்டரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அதை எக்ஸ்பேண்ட் வந்து நம்ம நீலகிரி வனக்கோட்டத்துலேயும் ஆயிருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து கேமரா ட்ராப் மூலிமா எவ்வளவு டைகர் இருக்குது, எவ்வளவு வந்திருக்குது, எவ்வளவு வெளியே போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். 4 வருஷம் ஒரு டைம் எடுக்கிறதுக்கும் வருடந்தோறும் எடுக்கும்போதும் நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிகர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது மூலிமா நம்மளோட ஃபியூச்சர் மேனேஜ்மெண்ட், அதாவது பர்டிகுலர்லி டைகர் மேனேஜ்மெண்ட்டு எப்படி நம்ம வந்து இந்த டெரிட்டோரியல் டிவிஷன், அதாவது நீலகிரி அட்ஜாயினிங் டு முதுமலைக்கு பக்கத்தில் இருக்க இந்த டெரிட்டோரியல் டிவிஷனில் எப்படி பண்ணலாம், பின்னாடி வந்து என்ன ஃபியூச்சரில் என்ன இஷ்யூஸ் இதனால் வரும், அதெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா மேலாண்மை, அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி. இதில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் முதல் தடவையாக நீலகிரி நமது மாநில வனவளங்கான நீலகிரி தார் வரையாடுக்கான தினம் வர அக்டோபர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அன்றைக்கும் வந்து நம்ம முக்கியமாக நமது நீலகிரி மாவட்டத்தில் முக்குருத்தி பகுதியில் வந்து அதிகமான நீலகிரி தார் வசிப்பதற்கான வாழ்விடமாக இருக்கிறது. நமது தமிழ்நாட்டில் வந்து 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, அதில் ஒரு மண்டலம் முக்குருத்தி, அங்கேயும் வந்து நீலகிரி தாரோட எண்ணிக்கை கணிசமாக இருக்கிறது. அந்த நீலகிரி தாரை வந்து மாநில வனவிலங்கை பாதுகாப்பதற்காக இந்த வருடம் முதல் முறையாக நம்ம நீலகிரி தார் டே வந்து அக்டோபர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.